அத எனக்கு எப்படி பேர் சொல்றேன்னே தெரியலங்க. இரண்டு தினங்களுக்கு முன்பில் இருந்து எல்லா பக்கம் இருந்து அச்சுறுத்தல் ஒன்று இருக்கு. அந்த அச்சுறுத்தல் என்ன அப்படின்னா, தியேட்டர் ஓனர்ஸை, ரிலீஸ் பண்ணுற விநியோகஸ்தர்களை, தியேட்டர் அதிபர்களை, திரையரங்க உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, ரிலீஸ் பண்ணால் இந்த இந்த படத்தை நாங்கள் கலாட்டம் பண்ணுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், வாட்டர் வெட்டிஸ் இந்த மாதிரி அச்சுறுத்தல் காரணமாக நிறைய பயமுறுத்திருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதில் ஒரு தாமதம், ஒரு சின்ன சிக்கல். என்ன அப்படின்னா, எங்களை நம்பி வரக்கூடிய திரையரங்க உரிமையாளர் அவருடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், தியேட்டருக்கு வர்ற மக்களுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம், அதே போல் தயாரிப்பாளர்களும் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்றைய காலகட்டத்தில் ஒரு சினிமா திரைப்படம்ங்கிறது, நான் சென்சாரில் முறையாக சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண வந்திருக்கேன். நான் தவிர ஒரு படம் எடுக்கலை, அதுவும் பெற்றவங்களுக்காக ஒரு குடும்ப படமாக நல்ல ஒரு படம் எடுத்திருக்கேன், நல்ல ஒரு நாடக அதில் பற்றி சொல்லணும்னு ஒரு படம் எடுத்தேன். ஆனால் அதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வரும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை எனக்கு எப்படி பேர் சொல்கிறேன்னே தெரியலங்க. எங்கேருந்து வர்றாங்க, எப்படி வர்றாங்க, எப்படி மிரட்டுறாங்கிறது தியேட்டர் அதிபர்கள் சொல்லும்பொழுது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தன்னுடைய சுய விவரங்களையோ தன்னுடைய அடையாளங்களையோ மறைச்சிட்டு தான் வந்து மிரட்டுறாங்க. ஸோ தியேட்டர் அதிபர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? ஏன்னா யாராவது ஒருத்தர் மிரட்டுறாங்கன்னா தியேட்டரில் வந்து யாரும் படம் பார்க்க முடியாது. ஸோ இப்படி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஒரு தியேட்டர் உணர்வுகளுக்கும் ஃபோன் பண்ணி மிரட்டி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு அச்சுறுத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களால இதை மட்டும்தான் செய்ய முடியும். நமக்கு கடவுள் தான் துணை, நமக்கு வேற எந்த சக்தியும் நமக்குள்ள கிடையாது. நமக்கு ரவுடிசமோ வன்முறையோ நம்மகிட்ட எந்த அந்த மாதிரி நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம நேர்மையாக தமிழக அரசு கிட்ட அதை பற்றி முறையிடலான்னு நாங்கள் எல்லாம் முடிவெடுத்திருக்கோம். தமிழக அரசு நேர்மையாக அதை பற்றி முறையிட்டு கட்டாயம் நம்ம அரசின் ஆதரவில் இந்த படம் பாதுகாப்போட மக்களை சென்றடையும் என்பது நான் உறுதியாக சொல்கிறேன். தெரியலங்க, எனக்கு உண்மையுமே தெரியல, சத்தியமாக தெரியல. நிறைய போன் வருதுன்ற நிறைய இடத்துல தியேட்டர் நமக்கு தெரிலங்கும் போது நான் யாரை சாடுவது, யாரை போய் நான் கேட்கறது? அதுவும் பாருங்க, ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். என்னுடைய தயாரிப்பாளர்கள் எல்லாம் மிக சாதாரணமான ஒரு விவசாயிகள் தான், பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கிடையாது. ஒரு பொருள் செலவில் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை எடுத்து இந்த பொருள் செலவில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. நாளை காலை ரிலீஸ் ஆக போது படம், அப்படி ரிலீஸ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் இன்று மாலை எல்லாருமே எங்களை கைவிட்டால் நாங்கள் என்ன செய்யறது? கண்டிப்பாங்க, ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா? அவங்க நினைக்கிறது கரெக்டு தான். ஸோ அவங்களுக்கு அவங்க அச்சுறுத்தலை போக்கும் வகையில் நல்ல ஒரு நாளில் நாங்கள் திரையிடலாம் முடிவு பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதுக்காக தான், அதுக்காக தான் எங்களுக்கு இந்த அவகாசம் தேவைப்படுது. ஏன்னா இனி 11th அவர்ல ஒரு தியேட்டர் அதிபர்களுக்கும் நான் எந்த சிரமம் கொடுக்க கூடாதுன்னு பாக்குறோம், விநியோகஸ்தர்களுக்கும் சிரமம் கொடுக்க கூடாது. ஏன்னா எல்லாம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு நம்மளால எந்த கஷ்டம் வரக்கூடாது. அந்த ஆரோக்கியமான முடிவாக தான் நான் இதை பாக்குறேன். தமிழகம் முழுவதுங்க, தமிழகம் முழுவதும் நிறைய இடத்துல இந்த எதிர்ப்பு இருக்கு. ஸோ அதை நான் கண்கூட இப்போ அதுக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த எதிர்ப்பு இருக்கிறதுனால தானே யாருமே நமக்கு இப்போ தியேட்டர் தர மறுக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய இது குறித்து பேசியிருக்கேன். நான் எப்பவுமே இங்கே நான் மனசாட்சியாக சொல்கிறேன், அம்மா மீது ஆணையாக சொல்கிறேன், நான் எந்த தவறான கருத்தையும் சித்தரித்து பேசுவோம் இல்லை. இதுவரைக்கும் என் வாயிலிருந்து வந்த கருத்துக்கள் எல்லாமே நான் உண்மை தான் பேசியிருக்கிறேன். நான் பொய்யான ஒரு விஷயத்தை பொழுது நான் பேசிக்கல. ஐ நாட் அ பொலிட்டீஷியன், நான் நல்லதை எப்பவுமே பேசுவேன். அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஒரு நல்ல கருத்து எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு இவ்வளோ எதிர்ப்புகள் வருது, இது மையப்புள்ளி யார், யார் மிரட்டுறா அப்படிங்கிறத நான் இன்னும் என்னால் ஊர்ஜிதமாக இப்போ எனக்கு சொல்ல முடியல. பட் கட்டாயமாக இந்த படம் வெற்றி தான் அவங்களுக்கு நான் கொடுக்குற பதிலடியாக இருக்கணும்னு நான் மனசார நினைக்கிறேன். நான்